சில இதற்கெனே ஆசைப்பட்ட பாலகுமாரும் சரி ரவுதரும் சரி நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணி தான் பண்ணோம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவர் சந்தானுக்கு தான் போனார் அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை தெரில அவர் பண்ணலை அப்புறம் ரெண்டு மூணு ஆப்ஷன் ஜெய் போனார்னு நினைக்கிறேன் அவர் தான் சஜெஸ்ட் பண்ணார் விஜய் சக்தி அவரை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு ஸோ டைரக்ட் கூகுள் வந்து அவருக்கு ஆடிஷன் வச்சா ரொம்ப நாளாக பண்ணியிருந்தார் அவர் ஸோ அப்படி தான் அவர் அதில் டீமில் வந்தார் அவர் என்ன ஒப்பீனியன் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணக்கூடியவர் தான் பட் நம்மளோட ஒரு படையை பிரில்லியண்டாக தீக்குமே நம்ம ஒப்பீனியன் சொல்லாத அளவுக்கு அவரோட ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லை இனிஷியலாக வந்து சிம்பு சார் தான் ஃபஸ்ட் சாய்ஸாக இருந்தது ஸ்டார்ட்டட் கொரோனா குமார் இப்போ இப்போ காஸ்டிங் யாருன்னு தெரில பட் எங்களோட போர்ஷன்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் பேர் வந்து ப்ரேயிங் வித் ஆங்கர் எதுவும் ஆர்டிஸ்ட் வரல என்ன கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க அது ஒரு பத்து நாள் நடிச்சேன் ஹாலிவுட் மூவி நடிச்சிருக்கீங்க ஆமா அதான் ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலா அது இது வரையும் சொன்னதில்ல எங்கேயுமே டைரக்டர் கோகுலோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சொல்றீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக அவர் தயாரிக்கிற கதைகளை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சான்சஸ் உண்டு ஸோ அப்படி அந்த ஆசை அது எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் விஜய் சேதுபதியை எப்படி செலக்ட் பண்ணார் ஆக்சுவலாக இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரும் சரி ரவுதரும் சரி நாங்கள் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணோம் ஓகே ஐ மீன் நாங்கள்லாம் டைரக்டர் அவர் கூட நான் இருப்பேன் பட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவர் சந்தானுக்கு தான் போனார் அதுக்கப்புறம் இன்னும் சூழ்நிலை தெரில அவர் பண்ணலை அப்போ ரெண்டு மூணு ஆப்ஷன் ஜெயி போனார்னு நினைக்கிறேன் ஃபைனலாக அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா லியோ விஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவர் பேர் இப்போ சார் பேர் வந்து ராஜ்குமார் அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் விஜய் சதுபதி அவரை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு ஸோ

ஒப்பீனியன் சொல்லாத அளவுக்கு அவரோட ஸ்கிரிப்ட் இருக்கும் இருக்கும் இந்த சிங்கப்பூர் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாவே டோட்டலாக வேறு ஜேர்னர் அவரோட இது வரைக்கும் பண்ண ஜேர்னர்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர் அவரோட எல்லா படமும் அப்படிதான் தான் இருக்கும் இருக்கட்டும் பாலகுமாராக இருக்கட்டும் காஷ்மராக இருக்கட்டும் அது ஹிஸ்டாரிக்கல் ஜுங்கா இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுத்து அதை அவர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எடுத்த சீன்ஸ் ஏதாவது இருக்கா அதே மாதிரி இல்லை இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கொரோனா குமார் சரி இட்ஸ் சீக்வல் ஆஃப் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் ஸோ அதனால தான் அதில் பாலகுமார் எப்படி இருந்தாலும் அதனால தான் சேம் லுக் கொண்டு வந்திருக்கேன் நான் கொரோனா குமார் படத்தில் உங்களோட ரோல் பற்றி முதல்ல சொல்லுங்க அதான் கொரோனா கொரோனா குமார் வந்து இட்ஸ் சீக்வல் ஆஃப் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் ஓகே ஸோ அதில் என்ன ரோல் பண்ணாலும் அதோட கண்டினியூட்டி தான் இதில் வரும் சேம் அதே கேரக்டர் ஓகே இந்த படங்களில் யார் யார் நடிக்கிறாங்க சார் அதில் நடிச்ச பெரும்பாலும்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆக்டர் அந்த சீக்வல்னால எனக்கு தெரிஞ்ச மொட்டை ராஜேந்திரன் எங்களோட காம்பினேஷன் நடிச்ச எல்லாருமே இருப்பாங்க சார் தான் நடிக்கிறாரா அது இல்லை ஏன்னா அது வேற ஜென்ரேஷன் மாதிரி வரும் அதனால அவுட் பண்ணுவாங்க ஹீரோ ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை இனிஷியலாக வந்து சிம்பு சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது சரி நீங்கள் கூட பார்த்துருங்க அந்த சென்னை டுவெண்ட்டியை பற்றி ஒரு சாங்லாம் வந்தது ஆமாம் அது படம் கொஞ்சம் டிலே ஆக போய் தான் கோபில் சார் வந்து இது பண்ணார் சிங்கப்பூர் செல்வம் ஓகே இப்போ மறுபடியும் ஸ்டார்டட் கொரோனா குமார் இப்போ இப்போ காஸ்டிங் யாருன்னு தெரில பட் எங்களோட போர்ஷன்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட் கோகுல் வந்துட்டு உங்களை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சினிமா நடிகர் ஆர்வம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தது இந்த துண்டா இருந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தது நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் பேர் வந்து ப்ரேயிங் வித் ஆங்கர் ஓகே அது ஒரு ஹாலிவுட் மூவி நைன்டீன் நைன்டி த்ரீல ஷார்ட் பண்ண டேரக்டர் வந்து மனோஜ் நாய் சாம்லியன் நான் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன் திடீர்னு எதுவும் ஆர்டிஸ்ட் வரல என்னை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க அது ஒரு பத்து நாள் நடித்தேன் ஹாலிவுட் மூவி நடிச்சிருக்கீங்க ஆமாம் அதான் ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக அது இது வரைக்கும் சொன்னதில்லை எங்கேயுமே நீங்கள் கேட்டதுனால ஸோ அதை நடித்த பிறகு எனக்கு அதுலேருந்து ஆர்வம் ஆர்வம் வந்தது பட் சினிமாவில எப்படி ட்ரை பண்ணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அந்த காலகட்டத்தில் ரொம்ப ட்ரை பண்ண முடியல அதுக்கப்புறம் கோகுல் டைரக்ஷன் பண்ண பிறகு ஆஃபர் ஆர் கிடைக்காத அக்செப்ட் அவரே கொடுத்தாரு ஆக்செப்ட்டு